அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்முடனும் வரவேற்கின்றேன் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை வருகின்றதல்லவா இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரட்டாசி ஏழு முதல் சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை ஒரு அருமையான தாந்திரிகத்தை சொல்ல போகிறேன் இந்த தாந்திரிகம் செய்தால் உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் விலகி தெரித்து ஓடும் என்ன தாந்திரிகம்னா ஒரு டம்ளர் அல்லது சொம்பில் சுத்தமான எச்சிற்படாத தண்ணீர் எடுத்துக்கோங்க எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் அதில் கொஞ்சம் துளசி இலைகளை போட்டு உங்கள் வீட்டு பூஜையில் வச்சுருங்க நீங்கள் இது எந்த நேரத்தில் வேணால் செய்யலாம் சொம்பு அல்லது டம்ளாரில் தண்ணீர் கொஞ்சம் துளசியில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு உங்கள் வீட்டு பூஜையில் வச்சுருங்க அது பூஜரில் நாள் முழுக்க இருக்கட்டும் அன்று மாலை சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடணும் உங்கள் வீட்டை சுற்றியும் தெளித்து விடணும் அப்படியே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வீடு முழுவதும் தெளித்து விட்டு மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க இவ்வாறு புரட்டாசி முதல் சனிக்கிழமை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் உங்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய சக்திகள் குடும்பத்தில் சண்டை ஏற்படுத்தக்கூடிய சக்திகள் விலகி ஓடும் என்பது ஒரு நம்பிக்கை எனவே அனைவரும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு தாந்திரிகம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த வகையில் முதல் சனிக்கிழமை இந்த தாந்திரிகத்தை முயற்சி பண்ணுங்கள் சுத்தமாக இருக்கிறவங்க தான் இதை செய்யணும் மாதவிளக்கு நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாது வீட்டில் இருக்க மற்றவர்களை செய்ய சொல்லலாம் முடிந்த அளவுக்கு இந்த தாந்திரிகத்தை அனைவருக்கும் பரப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானோட மகாலய அமாவாசை அன்னதானத்திற்கு பங்களிப்பு தர விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்பது நானூறு தொடர்பு கொண்டு உங்களது பங்களிப்பை தாராளமாக தாருங்கள் பங்களிப்பு தரும் அத்தனை பேரின் குடும்பத்துக்காக விசேஷமான விபூதி பிரசாதமும் குங்கும பிரசாதமும் தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஆன்மீக தகவல் உங்களுக்காக காத்து இருக்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்